விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ். உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. சார், மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 125 இடங்களுக்கு மேல தனி பெரும் கட்சியாக பாஜக இருக்கிறது. இந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அங்க இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டங்கத்தோ கட்டங்க தான் ஈடுபட்டு இருக்குது. மற்றபடி இந்த மராத்தி குஜராத்தி இந்த கோஷங்கள் எல்லாம் அங்க ஈடுபடல. தவிரவும் அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புகள் பெரிய அளவுல கட்டமைப்புங்க. நீங்க போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு நியூட்ரலா நீங்களும் போய் பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கே தோணும். ஒவ்வொரு தடவை வந்து இந்திய கூட்டணி வந்து தோத்துச்சுனால இதான் சொல்லுவாங்க, சார் ஓட்டிங் இவிஎம்ல பிரச்சனை, சார் ஓட்டிங் மிஷின் சார். இதே அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இவிஎம் வந்து நல்ல மிஷின் ஆயிடும். தோத்துட்டாங்கன்னா இவிஎம் வந்து ஆயிடும், எலெக்ஷன் கமிஷன் வந்து கெட்டதாயிடும். அப்ப அப்ப தமிழ்நாட்டுல இப்ப திமுக ஜெயிச்சது இல்ல, அது இப்ப எப்படி ஜெயிச்சது? இல்ல காங்கிரஸ்ல இருந்து ஒரு 10 பேர் ஜெயிச்சிருக்காங்களே, அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இது இந்திய கூட்டணியோட டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட், அவங்க எப்பயுமே தோத்துட்டா இப்படிதான் சொல்லுவாங்க. ஷிண்டே அவர்களும் சரி, அவர் தலைமையிலான ஆட்சியும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, பல விதமான நலத்திட்டங்கள், மகளிர் உதவித்தொகையா இருக்கட்டும், இல்ல மகளிர் உதவித்தொகையை உயர்த்துவதற்கான வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்புகள் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்லம்ல நீங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அங்கேயே அப்பார்ட்மெண்டா கட்டி உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி அங்க வந்து மக்கள் நலம் சார்ந்த பல திட்டங்கள் பெரிய அளவுல செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் என்ன சொல்றேங்க, இந்துக்கள் கூட ஒன்றிணைதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நான். இஸ்லாமியர்கள் ஒன்றிணையலாம், மட்டும் ஒன்றிணைய கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இந்துக்கள் ஒன்றிணைங்க, இந்துக்கள் விழிப்புணர்வா இருங்க அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்துன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்து முஸ்லீம் சண்டை மூட்டி விட பாக்குறீங்களா? ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. பாஜக ஒரு அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் யார் முதலமைச்சர், இந்த வெற்றிக்கு யார் காரணம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. நம்மோடு தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 125 இடங்களுக்கு மேல தனி பெரும் கட்சியாக பாஜக இருக்கிறது. பெரும்பான்மை தேவையான அந்த நம்பர்ஸ் வந்து பாஜகவோட மகாயுத்தி கூட்டணி வந்து கடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். முதற்கட்டமா நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, இந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பட்னாவிஸ் ஆர் எஸ் எஸ்ஸா, மோடி ஷாவா, இல்ல நீங்க மகளிருக்கு கொடுத்த அந்த உதவித்தொகைன்னு நினைக்கிறீங்க? இந்த வெற்றிக்கு வந்து மக்கள் காரணம், மக்கள் தான் காரணம். மக்கள் வந்து ஒரு அருமையான ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள். மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுல இருக்காங்க. நான் அங்க போய் வேலை செஞ்சேன் எலெக்ஷனுக்கு. முக்கியமாக இந்த தமிழர்கள் வாழும் பகுதிகள் பலவற்றிற்கும் சென்று என்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்திய தத்துவம் சார்ந்த ஒரு புரிதல் மக்களிடம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்றவி தொகை, அந்த வாக்குறுதி அனைத்துமே ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி மக்களிடம் ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருப்பது தான் இந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அதே போல பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்தது. அந்த பட்டயங்கத்தோ பிரிந்திருந்தால் நம்ம வந்து வீழ்த்தப்படுவோம் என்கிற ரீதியிலான இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது. ஒரு ஒற்றுமை உணர்வு இந்திய தத்துவம் சார்ந்த மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த ஏற்படுத்தியிருக்கிறது. உங்க கூட்டணி வந்து ஒரு பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்தாலும் கூட இப்ப அடுத்த கேள்வியா எழுந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல நீங்க வந்து முதலமைச்சர வேட்பாளராக முன்னெடுத்து செய்தது ஏக்நாத் ஷிண்டேவே தான். சோ ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய கட்சியும் வந்து 50 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த டேர்ம்ல வந்து யார் முதலமைச்சரா இருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து தேவேந்திர பட்னாவிஸா, இல்ல ஏக்நாத் ஷிண்டேவா, இல்ல வினோத் தாவேவா உள்ளிட்ட கேள்விகள் இருக்கு. யாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்று எங்களுடைய கூட்டணி சார்பாக தேர்தலுக்கு முன்பாக யாரும் முன்னிறுத்தப்பட்டு முதலமைச்சர் வேட்பாளர் வருவார் என்பதும் சொல்லப்படவில்லை. கருத்தியல் தான் அங்கு கதாநாயகனாக முன்னிறுத்தப்பட்டதே ஒழிய தனிநபர்கள் முன்னிறுத்தப்படவில்லை. ஏற்கனவே நம்ம முன்னாடி எலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, சிவசேனாவும் நாங்களும், அதாவது சிவசேனா வந்து முழுமையான இப்ப உண்மையான சிவசேனா எங்களிடம் இருக்கிறது. சிவசேனாவுடைய ஃபேக்ஷன் வந்து இந்தி கூட்டணியில இருக்கு இல்லையா. இந்த ஃபேக்ஷன் இல்லாத சமயத்துல அப்பயுமே போன தேர்தலையுமே பாத்தீங்கன்னா பிஜேபி தான் பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றது. ஆனால் வாரிசு அரசியலை முன்னிறுத்தி உத்தவ் தாக்கரே ஒரே காரணத்திற்காக தன்னுடைய கருத்துக்களை விட்டுட்டு அவர் போய் இந்தி கூட்டணி கூடையும் அவரு சரத்பவார் கூடையும் கூட்டணி வைத்து ஒரு மிகப்பெரிய அவமானங்களை சந்தித்தார். அதை வந்து மக்கள் ஏத்துக்கவில்லை. அவங்க வந்து சித்தாந்த வாரிசுகளை தான் தேடினார்களே ஒழிய பயாலஜிக்கல் வாரிசுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க வந்து சித்தாந்த இந்திய தத்துவம் என்பது கதாநாயகனாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பால் தாக்கரே அவர்கள் எந்த தத்துவத்தை முன்னிறுத்தி பேசினாரோ அந்த தத்துவத்தினுடைய வாரிசுகளை மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இப்போ யார் வந்து சிஎம் ஆக அங்க வருவாங்க அப்படிங்கிறது மேல்மட்ட குழு தான் முடிவு செய்ய முடியும். அது குறித்தான கருத்து இது வந்து என்ன சொல்றது, அந்த பர்வி ஸ்கோப் அண்ட் பர்வி என்னிடம் இல்லை. காங்கிரஸ் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேம்பெயினை வந்து முன்னெடுத்தாங்க, குறிப்பா வந்து அதானிக்கும் உங்களுக்குமான அந்த கூட்டணி. குறிப்பா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி முன்பாக நடந்த ஒரு தேர்தலில் கூட அதானி வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருந்தாரு உங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு, ஏக்நாத் ஷிண்டேங்க வர்றதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை முன்னெடுத்தாங்க. குஜராத்தீசா மராத்தீசா அப்படிங்கிற கேம்பெயினும் முன்வைக்கப்பட்டது. இப்ப அந்த கேம்பெயினுக்கு அந்த பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுதான் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இந்த மாதிரியான இதவாத அடிப்படையிலான இதெல்லாம் வந்து அங்க எடுபடல. அங்க வந்து இந்திய தேசம் முழுவதுமான தேசியம் சார்ந்த இந்திய தத்துவம் சார்ந்த முழக்கங்கள் தான் அங்க ஈடுபட்டு இருக்கிறதே ஒழிய இப்ப நீங்க சொல்ற மாதிரியான அங்க இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டேங்கத்தோ கட்டேங்க தான் ஈடுபட்டு இருக்குது. மற்றபடி இந்த மராத்தி குஜராத்தி இந்த கோஷங்கள் எல்லாம் அங்க ஈடுபடல. தவிரவும் அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டமைப்புகள் பெரிய அளவுல கட்டமைப்புங்க, நீங்க போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு நியூட்ரலா நீங்களும் போய் பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கே தோணும். நீங்க மும்பைக்கும் நவி மும்பைக்கும் நடுவுல ஒரு கடலுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு பாலமா இருக்கட்டும், இல்ல சுரங்கப்பாதையில ஒரு 9 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதையிலே பாலம் இருக்கு, அதே மாதிரி கடலுக்கு மேல அமைக்கப்பட்ட பாலங்களா இருக்கட்டும், ஒரு முன்னேற்றமயம் சார்ந்த ஒரு மும்பை, ஒரு தொழில்துறையினர் பெரிய அளவில் இருக்கிற ஒரு மும்பை எப்படி வலுப்படுத்தப்பட வேண்டுமோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியில அதை வந்து மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதே போல ஷிண்டே அவர்களும் சரி, அவர் தலைமையிலான ஆட்சியும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, பலவிதமான நலத்திட்டங்கள், மகளிர் உதவித்தொகையா இருக்கட்டும், இல்ல மகளிர் உதவித்தொகையை உயர்த்துவதற்கான வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உள்கட்டமைப்புகள் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ், இப்ப நம்ம சென்னையில எல்லாம் ஸ்லம் கிளியரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்லம் கிளியரன்ஸ் பண்ணி அவுட்டர்ல கொண்டு போய் போட்டுருவோம். அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்லம்ல நீங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை அங்கே அப்பார்ட்மெண்டா கட்டி உங்களுக்கு வீடு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி அங்க வந்து மக்கள் நலம் சார்ந்த பல திட்டங்கள் பெரிய அளவுல செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படுது. அங்க வந்து இப்ப நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிக இடத்துல வீடு இல்லாதவங்களை நீங்க பாத்தீங்கன்னாலும் எனக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பா ஒரு வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால அந்த அந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது வளர்ச்சி, தேசபக்தி, தேசியம், இதெல்லாம் மக்களிடம் அங்க ஈடுபட்டு இருக்கிறேன். சார், இதுல இப்போ இந்த ரிசல்ட் வந்த உடனே சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் எம்பி வந்து சந்திச்சார், சீரா சந்திச்சாரு. அப்ப அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து மக்கள் மனநிலையே பிரதிபலிப்பதாக இல்லை, ஆரம்பத்துல இருந்தே தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை வந்து எத்தனை கட்டங்களா வைக்கும் அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து தேர்தல் ஆணையம் பாஜக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில இருந்தது, இப்பவும் அதுதான் பிரதிபலிக்குது. நாங்க வந்து இந்த ரிசல்ட்ட சந்தேகப்படுறோம், இந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். இல்லைங்க, இது வந்து இப்ப புதுசா நடக்கிற மாதிரி நீங்க கேள்வி கேக்குறதே ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு தடவை வந்து
இந்திய கூட்டணி வந்து தோத்துச்சுனால இதான் சொல்லுவாங்க, சார் ஓட்டிங் இவிஎம்ல பிரச்சனை சார், ஓட்டிங் மிஷின் சார். இதே அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இவிஎம் வந்து நல்ல மிஷின் ஆயிடும், தோத்துட்டாங்கன்னா இவிஎம் வந்து ஆயிடும், எலெக்ஷன் கமிஷன் வந்து கெட்டதாயிடும். அப்ப அப்ப தமிழ்நாட்டுல இப்ப திமுக ஜெயிச்சது இல்ல, அது இப்ப எப்படி ஜெயிச்சது, இல்ல காங்கிரஸ்ல இருந்து இங்க ஒரு 10 பேர் ஜெயிச்சிருக்காங்களே அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இது இந்திய கூட்டணியோட டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட், அவங்க எப்பயுமே தோத்துட்டா இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனையோ தேவைப்படுவதாக நான் கருதவில்லை. இது தோத்துட்டா இந்திய கூட்டணி எப்பயுமே இப்படிதான் போடணும், இதெல்லாம் புலம்பல், இதெல்லாம் கருத்து கிடையாது. இதுல நீங்க பட்டங்கே தோ கட்டையங்கு அப்புறம் ஹேகே தோ சேஃப் இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே இந்த எலெக்ஷனை வந்து போலரைஸ் பண்ணுச்சு அப்படிங்கிற விமர்சனம் தான் இருந்தது. ஆனா இப்ப ரிசல்ட்ல பாக்குறோம், இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்க தொகுதியிலும் கூட மகாயுத்தி கூட்டணி வந்து முன்னிலை வகிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்ப நீங்க சொல்ற ஸ்லோகன் வந்து இங்க பெரிய அளவுகளுக்கு ஒர்க் பண்ணு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? ஐயோ பிரதர், பட்டங்கே தோ கட்டங்கன்றது எல்லாரும் ஒன்னாகணும் தானே. நீங்க வந்து இந்தியர் அப்படி அப்படியே சகோதரர்களும் ஒன்றிணைங்கிறதுதான் பட்டேங்க தோக்கட்டேங்க. நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிற முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவனை வந்து முஸ்லீமா பாத்துட்டு இங்க இருக்கிற இந்துக்களை வந்து அதை உங்க கூடவே இருக்கிற இங்க இருக்கிற இந்துவை எதிரியா பாக்குறது, வெளிநாட்டுல இருக்கிற முஸ்லீம வந்து முஸ்லீமா பாக்குறது, சிரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்றது வந்து வெறுப்பா பாக்குறது, இதெல்லாம் கடந்து ஒன்றிணைங்கிறதுதான் பட்டேங்க தோக்கட்டேங்க. யாரையும் பிரிக்கணும்ன்றது கிடையாது, பிரிவினைவாதம் என்பது இருக்கக்கூடாது, இந்தியர்கள் என்ற அடிப்படையில நாம எல்லாம் ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்லோகனுடைய அர்த்தமே ஒழிய அதுதான் இப்ப மக்கள் ஈடுபட்டு இருக்கு. எந்த ஒரு தேசமும் இதைதான் கட்சிகளும் இதைத்தான் சொல்லணும், ஒற்றுமையதான் எல்லாம் பேசணும், இனம் கடந்து மொழி கடந்து எல்லாம் ஒற்றுமையிடணும், நம்ம எல்லாம் இந்தியர்களாக ஒருங்கிணைணும்னு சொல்லி இந்திய தேசத்துல இருந்து எல்லா கட்சியும் பேசணும். ஆனா அதுல யார் வந்து சரியா நடந்துக்கிறாங்களோ அதை மக்கள் ஓட்டு போடணும். இப்படிதான் எல்லா தேசத்துலயும் இருக்கு, இங்க மட்டும்தான் ஒரு சாபக்கேடு, பிரிவினை அதிகமா இருக்கு, அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற கட்சிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப என்னன்னா எல்லா நான் ஏற்கனவே சொன்னது போல வழக்கமா சொல்றது போல குப்பை எல்லாம் ஒன்னா கூட்டின மாதிரி அந்நிய நாட்டு சித்தாந்த பிரிவினைவாதம் பேசுறவங்க எல்லாம் இந்திங்கிற பேர்ல ஒரு பக்கமா போயிட்டாங்க. இவங்களுடைய இது பாருங்க, ஒண்ணு இனவாதம் பேசுவாங்க இல்ல மதவாதம் பேசுவாங்க. நீங்க வந்து நாங்க மட்டும்தான் மனிதவாதம் பேசுறோம், நாங்க மட்டும்தான் ஒற்றுமையை பேசுறோம், நாங்க மட்டும்தான் பிரிவினுக்கு எதிரான ஒரு தேசபக்தி, பிரிவினுக்கு எதிரான ஒரு தேசியவாதத்தை நாங்க உள்ள வைக்கிறோம். நீங்க வந்து தேசம் ஒன்றுபட வேண்டும், எப்படி சுதந்திர போராட்டத்துல இந்த தேசம் ஒன்றாக இருந்ததோ அப்படி இந்த தேசம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் நாங்கள் ஏக்கிரகிங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்றோம்ல தமிழ்ல, அதுதான் இன்றைக்கு மகாராஷ்டிராவில ஸ்லோகன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒன்றுபட்டிருக்கிறோம், வாழ்க்கை உண்ட வாழ்க்கை, இனிமே வந்து நல்ல வாழ்க்கை. இல்ல அதுல விமர்சனம் என்ன வந்துதான், அந்த ஒன்றுபடுதல்னு சொல்றது நீங்க இந்தியர்னு சொல்றீங்க, ஆனா உங்களை விமர்சிப்பவர்கள் இவங்களை வந்து இந்துக்கள் தான் ஒன்றிணைணும்னு சொல்றாங்க அப்படின்னு தான் விமர்சனம் வச்சாங்க. நான் என்ன சொல்றேங்க, இந்துக்கள் கூட ஒன்றிணைதல் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானு. இஸ்லாமியர்கள் ஒன்றிணையலாம், இந்துக்கள் மட்டும் ஒன்றிணைய கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இந்துக்கள் ஒன்றிணைங்க, இந்துக்கள் விழிப்புணர்வா இருங்க அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்துன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்து முஸ்லீம் சண்டை மூட்டி விட பாக்குறீங்களா? இஸ்லாமியர்கள் ஒன்றிணைங்க நீங்க ஒரு இடத்துல போய் சொல்றீங்கன்னு வைங்களேன், அது எப்படி இந்துக்களுக்கு எதிரான கருத்தா இருக்கும்? இஸ்லாமியர்கள் ஒன்றிணைங்கன்னா ஒற்றுமையான நீங்க பேசுறீங்கன்னால புரிஞ்சுக்க முடியும், அது இந்துக்களுக்கு எதிரானதுன்னு யாராவது சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனா இந்துக்கள் ஒன்றிணைங்கன்னு சொன்னா, சார் சார் நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னா அப்ப இந்து இஸ்லாமியரும் எதிரின்ற ஒரு கற்பிதத்தை நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க, கன்செப்ஷனே கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு இந்த தேசம் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை இந்துக்கள் ஒன்றிணைங்கன்னு சொன்னா இந்துக்கள் ஒன்றிணைங்கன்னு தான் அர்த்தம். அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நீங்க திருப்புறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த தேசத்துக்கு எதிரான ஒரு சிந்தனையை நீங்க விதைக்கிறீங்க. பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் எங்களுடைய சகோதரர் இந்துக்கள் அப்படிங்கிற இன்னும் சொல்ல போனா சார், இது நான் இன்னும் விரிவா சொல்றேன். மோகன் பகவத் பேசினாரு போன வருஷம், மோகன் பகவத் ஜி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இந்துக்கள் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் வாழ்கிற அத்தனை பேருமே இந்துக்கள் தான். இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இந்துக்கள் தான் சொல்றேன். இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் அது இருக்கிற அனைத்துமே குடிக்கும். அதுதான் இப்ப நீங்க சொன்ன, இப்ப எங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க ஒரு மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் பண்ணீங்க, ஆனா அது ஏற்படலையே. இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே மகாராஷ்டிராவில, அவங்களுக்கு இந்த தத்துவம் புரிந்ததுனாலதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கும் சொல்றேன், இந்திய இஸ்லாம் என்பது வேறு, வெளிநாடுகள் இருக்கிற இஸ்லாம் என்பது வேறு. நீங்க
இந்தியாவில் இருக்கிறவனோ இந்தியாவில் இருக்கிறவனோ மத ரீதியில சகோதரர்கள்ன்றீங்க. ஆனா அதை என்னுடைய இந்திய இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க இங்க இருக்கிறவன் பக்கத்துல உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் எதிர் வீட்டுக்காரன் அவன் வந்து இந்துவா இருக்கான் அப்படின்னு சொன்னா உனக்கு எதிரி. ஆனா முகம் தெரியாத பாகிஸ்தான்காரன் உனக்கு நண்பன்ற ஒரு கற்பிதத்தை ஆனா இது அதை வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய இஸ்லாமிய சகோதரர்கள் சார் இந்த ரிசல்ட்டை வந்து நீங்க வந்து பெருமையா பார்க்கக்கூடிய அதே நேரத்துல இன்னொரு ஸ்டாட்டும் இருக்குல்ல, இதே வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது உங்களுடைய அதே கூட்டணி மகாயுத்தி கூட்டணி வந்து ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடிஞ்சு. அப்போ இதுல என்ன ஒரு ஒரு விஷயம் வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்தும் போது இங்க வந்து இவங்களால வந்து கம்மியான சீட் வாங்குறாங்க, ஆனா லோக்கல் லீடர்ஸ் லைக் ஃபட்னாவிஸ் அப்புறம் ஏக்நாத் சிண்டே நிறுத்தும் போது இங்க ஜெயிக்க முடியுது. அப்போ லோக்கலைஸ்டு எலெக்ஷன், அப்போ மோடி ஃபேக்டர் ஒரு பெரிய ஃபேக்டர் இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. நான் என்ன சொல்றேன் சார், மோடி ஃபேக்டர் இல்லைன்னு நீங்க இப்ப சொல்ல சார், 2013 குஜராத் மாடல் என்பது இந்தியா முழுவதும் இங்கே ஒழித்த போதும் சார் அதெல்லாம் மோடி ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர் இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க. மணிசங்கர் ஐயர் வந்து டிவி தவங்கெல்லாம் பிரதமராக ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்னாரு. 2014 நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சப்பையும் அதை தான் சொன்னீங்க. திருப்பி இரண்டாவது முறைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பெரிய அளவில் பெரும்பான்மையோடு ஜெயிச்ச போதும் அதான் சொல்றீங்க. ட்ரம்ப் கூட இன்னைக்கு அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் வரும்பொழுது ட்ரம்ப் கூட மோடி அவர்களுடைய பெயரை பயன்படுத்துகிற அளவிற்கு மோடி அவர்களுடைய செல்வாக்கு இந்தியா தாண்டி உலகம் முழுதும் வளர்ந்திருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்றாரு போர் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா மோடி நினைச்சா முடியும்னு. ஜெலன்ஸ்கி அவர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொன்னா மோடி அவர்களால முடியும்னு. உலக அளவிலேயே சக்தி வாய்ந்த மனிதராக உலக அளவிலேயே செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக நரேந்திர மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இங்க மும்பையில அவருடைய பிரச்சாரத்திற்கு பிறகான பிரச்சாரம் பண்ணும்போது நாங்க இருக்கேன், அதற்கு பிறகு மக்களிடம் ஏற்பட்ட ஒரு அலை ஒரு மிகப்பெரிய அலையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பிரச்சாரம், அவர் வந்து ஒவ்வொரு முறை வந்து பிரச்சாரத்திற்கு வந்துட்டு அவருடைய பிரச்சாரம் முடிந்ததற்கு பிறகும் அங்க வந்து உள்ள மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அலையை நம்மால் உணர முடிந்தது. அங்க வந்து செல்லும் பொழுது மகாராஷ்டிராவில ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி மீது ஏற்பட்டது என்பது எந்த விதத்திலும் மிக எல்லாம் அங்க நான் இருந்து களத்துல இருந்து உணர்ந்த ஒரு விஷயம். அப்போ எங்க பிஜேபி ஜெயிச்சாலும் சரி பிஜேபி ஒருவேளை வெற்றி அடையலனாலும் சரி அதற்கு சார் இது இப்படி சார் அது அப்படி சார் அப்படி சார்ன்னு, அதாவது பிஜேபி அங்க வந்து இன்னும் சொல்ல போனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காரு, அது எல்லாமே மக்களிடம் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கு. டெய்லி அந்த டிராஃபிக்ல போய் மாட்டினவங்க டிராஃபிக் வரும்பொழுது அந்த பாதையில செல்லும் பொழுது டெய்லி நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டு அலுவலகம் சொல்றாங்க. அந்த டிராபிக்ல இருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து மத்திய அரசாங்கத்திற்கு நன்றி சொல்லுகிறாங்க. இப்படி பல திட்டங்களுடைய பயனாளிகளாக நேரடியாக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் கூட அங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் பலவும் மிக சிறப்பாக சென்று சேர்ந்திருக்கிறது. இப்போ என்னன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டம் வந்து மாநில அரசாங்கமும் பிஜேபியோ அல்லது பிஜேபி கூட்டணி ஆட்சியோ இருக்கும்பொழுது அங்க வந்து ஒரு டபுள் என்ஜின் கவர்மெண்ட் போல அங்க திட்டங்கள் சென்று சேர்க்கிறது. அதனாலதான் நாங்க வந்து பிஜேபி மாநில அரசாக இருக்கிற மாநிலங்கள் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம். மக்கள்கிட்ட வந்து அந்த அதிருப்தி மனநிலை என்பது கொஞ்சம் கூட இல்லாம நாங்க வெற்றி பெற்று கொண்டே இருப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆகையால இப்ப வந்து வெற்றி அடைந்ததற்கும் மோடி ஃபேக்டர் என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். இல்ல இப்ப மகாராஷ்டிரா எலெக்ஷன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்திருக்கு. ஆனா அதே டைம்ல ஜார்க்கண்ட்ல வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்து வந்திருக்கு. குறிப்பா வந்து எந்த முதலமைச்சரை நீங்க கரப்ட் அவர் வந்து ஊழல்வாதி அப்படின்னு வந்து நீங்க வந்து குற்றம் சாட்டினீங்களோ இடி சமீபத்துல கைது செய்ததோ அதே முதலமைச்சருக்கும் அதே கட்சிக்கும் தான் வந்து மக்கள் மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். அப்போ அங்க மோடி ஃபேக்ட் ஒர்க் ஆலையா சார்? நாங்க வந்து இந்தி கூட்டணிக்காரங்க மாதிரி எல்லாம் பேச மாட்டோம் சார். அங்க வந்து மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, அது எங்களுக்கு ஃபேவரா வந்தாலும் அது ஒருவேளை வந்து எகென்ஸ்டா வந்தாலும் நாங்க வந்து தீர்ப்பை ஏற்கிறோம்.
கரப்ட் விஷயமா இருக்கட்டும், இன்ஃபில்ட்ரேஷன் விஷயமாக இருக்கட்டும், மக்களிடம் இன்னும் அந்த அவேர்னஸ் முழுமையாக போய் சேரல. அங்க வந்து எவ்வளவு அங்க சுத்தி இருக்கிற பார்டர்ல இருந்து வருகிற ஆபத்துகள், பக்கத்துல இருக்கிற நாடுகள்ல இருந்து வருகிற ஆபத்துகள் பற்றி மக்களுக்கு இன்னும் புரியவில்லை. அதை இன்னும் நாங்க இன்னும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதே நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஆனா ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட் தான் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா மகாராஷ்டிரான்றது இந்திய தேசத்தினுடைய இம்பாக்ட்ஃபுல் ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. மகாராஷ்டிராவுடைய எலெக்ஷன் ரிசல்ட் பேன் இந்தியாவையுமே ஒரு ஒரு கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்தக்கூடிய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதும் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நீங்க வந்து இதுல இந்த இதுல என்ன ஒரு விஷயத்தனா எனக்கே ஆச்சரியம் என்னன்னா, மகாராஷ்டிரா களத்துல இருந்ததுனால அங்க போய் ஃபீல்டை பார்த்ததுனால அங்க ஜெயிக்கும்ன்றது எனக்கு உறுதியா தெரியும். ஜார்க்கண்ட் இந்த சோகால்டு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஜார்க்கண்ட் கண்டிப்பா பிஜேபி ஜெயிக்கும், மகாராஷ்டிரா சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா கருத்து கணிப்புகளுக்கு நேரடி முரணாக இன்றைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஆகையால கருத்து கணிப்புகள் என்பதும் மக்களுடைய மனநிலை என்பதும் எப்பொழுதும் ஒரு வேறு வேறாக இருப்பதை காண முடிகிறது. இருந்தாலும் ஜார்க்கண்ட்ல பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிற உழைப்பு மிக அளப்பரிய ஒரு உழைப்பு, அதனுடைய பலன் கண்டிப்பாக அடுத்தடுத்த தேர்தல்களும் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தமிழ்நாடு பொலிட்டீஷியன் அப்படிங்கறதால அந்த ரிசல்ட் வந்து எல்லா இடத்துலயும் இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கறதால இந்த கேள்வி, மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் எதை ஒருத்ததோ இல்லையோ ஒரு கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு தேவை, அதுவும் நம்ம மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடத்துலயே நமக்கு கூட்டணி தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தி இருக்கு. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்க போறீங்க 2026? அங்க வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிற ஒருவரை வந்து உங்களுடைய மைனர் பார்ட்னரா இருந்தாலும் அவரை முன்னிறுத்தி பாஜக கேம்பெயின் பண்ணுச்சு. சோ இங்க 26 உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்தி என்ன இதன் மூலமா மகாராஷ்டிரா தேர்தல இருந்து? அதாவது கேள்வி மாதிரி வினோத் வந்து அவருடைய கருத்தை ரொம்ப லாவகமா ரொம்ப திறமையா கேக்குறாரு. வெரி குட் பாராட்டு சொல்றேன். ஏக்நாத் ஷிண்டே என்கிற மனிதரை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க மைனர் பார்ட்னரா இருந்தாலும், ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து சித்தாந்த ரீதியாக அவர்கள் நேரடியாக எங்கள் சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள். பால் தாக்கரே அவர்கள் நேரடியாக இந்திய தத்துவம் பேசியவர். பால் தாக்கரே என்கிற ஒரு அந்த கட்சியினருக்கும் நாங்க வந்து அந்த மரியாதையை கொடுக்குறோம். இங்க வந்து நீங்க அதை அப்படியே டைரக்டா ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலாவில அப்ளை பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னு. ரெண்டாவது, கூட்டணி விஷயத்துல இந்த முறை 2024 தேர்தல்ல கூட நீங்க சொன்ன அதே ஃபார்முலாவை யாரையுமே வந்து சின்ன பார்ட்னர் பெரிய பார்ட்னர்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா எங்கள் தலைமையில் இருந்த அனைத்து கட்சிகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்ததுன்னு பாருங்க. இந்த தடவை நாங்கள் கூட்டணி இல்லாமலாம் நிக்கல, இந்த தடவை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருந்தது. பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் எங்களை நம்பி வந்தது. எங்கள் தலைமை இந்த அனைத்து கட்சிகளுக்குமே உரிய முக்கியத்துவம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த போதாக இருக்கட்டும், இல்ல எங்களுடைய மாநில தலைவர் பிரச்சாரங்களில போய் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்தாரு. ஈவன் பாருங்க திருவண்ணாமலை கூட எங்களுடைய மாநில தலைவர் வரல, ஆனா கூட்டணி கட்சிகள் அனைத்து தலைவர் சொந்த கட்சியை விட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உடனடியாக முதல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்லி போனார். ஆகையால எங்களுடைய ப்ரெஃபரன்ஸ், எங்களுடைய அந்த மதிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மகாராஷ்டிராவோட தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது எந்த விதத்திலையும் குறைச்சலாம் இல்லை. நன்றி சார், பல்வேறு கேள்வி வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி.